கோவை மாவட்டம் சிறுமுகை திம்மராயம்பாளையம் இழுப்பம்பாளையம் தென்றல் நட்பணி மன்றம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் இருபதாம் ஆண்டு மாநிலம் தழுவிய கபடி போட்டிகள் நடைபெற்றன இவ்விழாவிற்கு சிறுமுகை பேரூராட்சி முன்னாள் தலைவர்கள் டி கே பழனிசாமி ரேணுகராஜன் வார்டு கவுன்சிலர் ரங்கராஜ் ஆகியோர் தலைமை தாங்கி போட்டிகளை துவக்கி வைத்தனர் தென்றல் நட்பணி மன்றத்தின் தலைவர் கத்தார் நாட்டில் ஆசன் நிறுவனத்தின் மேனேஜர் ஜி எஸ் ஆர் சத்யராஜ் வரவேற்று பேசினார் திம்மராயம்பாளையம் தேவராஜ் எழுப்பம்பாளையம் நாகராஜ் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஓதிமலை சுக்கலிங்கம் கோபால் எஜமானார் பழனிசாமி கௌரவ ஆலோசகர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொன்னூற்றி ஆறு அணிகள் பங்கேற்றன இரண்டு நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகளில் ஏஎம்கேசி கே சி கோபி அணியும் தென்றல் ஜி எஸ் ஆர் திம்மராயம்பாளையம் அணியும் மோதினர் இதில் ஏ எம் கே சி அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி சென்றனர் தென்றல் ஜி எஸ் ஆர் திம்மராயம்பாளையம் மணி இரண்டாம் பரிசையும் வென்றனர் டி என் பாளையம் மௌனி பிரதர்ஸ் மூன்றாவது பரிசையும் விவேகானந்தா யூனிவர்சிட்டி நான்காவது பரிசையும் வென்றனர் முதல் பரிசு பெற்ற அணிக்கு ரூபாய் இருபதாயிரத்தி இருநூற்றி ரெண்டு மற்றும் இணையான கோப்பையும் இரண்டாம் பரிசு பெற்ற அணிக்கு ரூபாய் பதினாறு நூற்றி அறுபத்தி ஒன்று மற்றும் கோப்பையும் மூன்றாம் பரிசு பெற்ற அணிக்கு பத்தாயிரத்தி நூற்றி ஒன்று மற்றும் கோப்பையும் நான்காம் பரிசு பெற்ற அணிக்கு ஏழாயிரத்தி எழுபது மற்றும் கோப்பை ஆகியவற்றை விளையாட்டுக் குழு நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது